ஓகே நண்பாஸ், உங்களுக்காக ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், இந்த அப்டேட் கேட்டவொன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன நியூஸ்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரேண்டி ஆர்டனோட ரீகவரி பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ஆகிட்டுக்குது. எஸ், 101% பார்த்தோன்னா இப்போ வந்து அவர் வந்து சரியாயிட்டார். ஃபுல்லாக பார்த்தோன்னா அவர் வந்து ரீகவரி பண்ணிட்டார். இப்போ வந்து அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. 101% பார்த்தோன்னா அவரோட ரீகவரி வந்து முடிஞ்சிட்டுக்குது. ஸோ லிட்டரலி இது கேட்டவொடனே ஒரு பெரிய ஆஸ் அ ஃபேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இது யார்ப்பா சொன்னால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நம்மளோட கர்ட் ஆங்கிள் பார்த்தோம் சொல்லியிருக்காரு. ஸோ கர்ட் ஆங்கிளோட ஒரு ஷோ இருக்குல்ல, ஸோ அவரோட ஷோவில் பார்த்து அவர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரேண்டி ஆர்டனோட ரீகவரி பார்த்தா ஃபுல்லாக வந்து முடிஞ்சிட்டுக்குது. இப்போ அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ரேண்டி பார்த்தா 101% ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் ரிட்டர்ன் பண்ண தான் போகிறாரு. பட் அவர் ரிட்டர்ன் பண்ணுறது விட இப்போ அவர் ஹெல்த்துக்கு பார்த்தா இப்போ எந்த இஷ்யூஸ் இல்லாமல் ஃபுல்லாக இது வந்து சரியாயிட்டேன்னு கேட்டவுடனே ஆஸ் அ ஃபேன் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி இதுக்காக பார்த்தா ஒரு பர்டிகுலர் வீடியோ போகலான்னு இருந்தேன், ஸ்பெஷல் வீடியோ. பட் ஏதோ ஒரு காரணத்தில் போட முடியல, ஏன்னா நிறைய அப்டேட்ஸும் ஷேர் பண்ணும். ஏன்னா அந்த அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ணும், ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணும், எடிட்டிங் பண்ணும், அப்லோட் பண்ணும், நிறைய வேலை இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே வீடியோவில் பார்த்தா எல்லா இதையும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். பை தவே ஸ்டில் பார்த்தா வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்பெஷலாகலாம். நம்மளோட ரேண்டி ஆர்டனுக்காக அந்த ரெட் கலர் ஹார்ட் இருக்குல்ல, அது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக வந்து ஸ்பேம் பண்ணுறீங்க. ஸோ எஸ், ஒரு பெரிய ஹாப்பினஸ், ரேண்டி ஆர்டன் பார்த்தா இப்போ ஃபுல்லாக வந்து சரியாயிட்டாரு. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் வந்து அடுத்த கேள்வி கேட்கலாம். ஸோ அவரோட ரிட்டர்ன் நம்ம வந்து கூடி சீட்டில் பார்க்கலாம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கூட அப்படி தான் தெரிய வந்திருக்கு. ஸோ ரேண்டி ஆர்டனோட ரிட்டர்ன் நம்ம வந்து இன்னுமே வந்து கூடி சீட்டில் வந்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ லேட்டஸ்ட் ரூமர் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஸோ ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வரப்போ மணி இந்த பேங்கில் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஐ திங்க் நான் வந்து ஆஸ் அ ஃபேன் சொல்லணும், நான் வந்து அவர் ரிட்டர்ன் வந்து பர்ஃபெக்ட் டைமிங்கு தான் வந்து பார்க்குறேன். உடனே ரிட்டர்ன் பண்ணுறது முக்கியம் கிடையாது, எந்த நேரத்தில் அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு, சரியான டைமிங்கில் பண்ணுறாரு இல்லையான்னு தான் வந்து முக்கியம். ஸோ அது வந்து நான் ஆஸ் அ ஃபேனாக வந்து பார்க்குறேன். பை தவே ஆஸ் அ ஃபேன் நான் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ரேண்டி ஆர்டன் வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, 101% அவரோட ரீகவரி வந்து முடிஞ்சிட்டுக்குது. இப்போ இந்த நியூஸ் கேட்டோடனே உங்களோட ரியாக்ஷன் என்ன வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், ரேண்டி ஆர்டனோட ரிட்டர்ன் நம்ம வந்து கூடி சீட்டில் வந்து பார்க்கலாம். ரிட்டர்ன் பற்றி பேசினருக்கும் நம்மளோட ப்ராக் ரிட்டர்ன் பற்றி பேசுவோம். ஸோ ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கோம். ஸோ ப்ராக்கோட ரிட்டர்ன் கூட நீங்கள் வந்து வரப்போ மணி இந்த பேங்க்கில் வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தோன்னா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டாமினிக் வந்து கோடியை தோக அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன், ஏன்னா ப்ராக் வந்து கோடி அட்டாக் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டாமினிக்கால் வந்து அந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும். மேபி டிஸ்குவாலிஃபிகேஷனால் வந்து அவர் ஜெயிக்கலாம். பட் இங்கே அப்டேட் கூட வந்துருக்கு. ஸோ ப்ராக் வந்து வரப்போ மணி இந்த பேங்க்கில் வந்து இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா அவர் வந்து ஜூலை 3 பார்த்தா அவர் வந்து ரிட்டர்ன் கூட வந்து பண்ண போகிறாரு மண்டே ஏற்றால. ஸோ டெஃபினெட்லி அவர் வந்து அங்கே வர போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து மனித பேங்க்கில் வந்து எதனா சம்பவம் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் டைரெக்டாக மண்டே ஏற்றால் வரணுமா இல்லை மனித பேங்க்கில் சம்பவம் பண்ணிட்டு வரணுமா, என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நம்மளோட ஜான்சனோட ரிட்டர்ன் பற்றி வந்து பேசிவிடுவோம். ஸோ ரீசென்ட்லி பார்த்தினா நம்மளோட ஜான்சனோட ரீசெண்ட் பிக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹோட்டலில் எங்கேயோ உட்காந்துருக்காரு மட்டும் தெரிது. அவரோட நியூ மூவி இது இருக்குல்ல ஷூட் நடந்திருக்கு போல். பைதவே அவர் வந்து எங்கே இருக்காரோ அண்ட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா எங்கே ஷோ நடத்த போகிறாங்களோ மணி இந்த பேங்க், அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் ஹாஃப் அன் அவர் தான். ஹாஃப் அன் அவர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மணி இந்த பேங்க் எங்கே நடக்க போதோ அங்கே வந்து அவர் போகலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜான்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வரலாம். மணி இந்த பேங்க்கை வந்து அவர் அட்டன் பண்ணுவார், ரிட்டர்ன் பண்ணுவார்னு வந்து நிறைய ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன் வந்து போயிருக்கு, நிறைய அப்டேட்ஸ் கூட வந்து வந்துருக்கு. ஆனால் இன்னும் ட்ரஸ்டான சோர்ஸ் பார்த்தீங்க இன்னும் வந்து இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நண்பர் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, மணி இந்த பேங்க் வந்து எங்கே நடக்குதோ அண்ட் ஜான்சனை பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 30 கொஞ்சம் தூரமாக இருக்காரு. ஸோ அவர் வந்து வரவாரா என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபுல்லாக பண்ணால் ரிட்டர்ன்ஸ் பற்றி தான் வந்து பேசியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம வந்து நம்மளோட சில அப்டேட்ஸில் வந்து பார்ப்போம் நாளைக்கு காலையில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.